மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் பெரும் வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு உதவும் நிழலுமானி வெயிலுக்கு உதவும் நிழலுமானி பாருங்களேன் தேவன் எப்பேற்பட்ட ஒரு வாக்கு தத்துவம் நெருக்கப்படுகிறவர்களுக்கு அவர் திடனாய் இருக்கிறார் ஏழைகளுக்கு அவர் யாரா இருக்கிறாரா துணையாய் இருக்கிறாரா வெயிலுக்கு உதவும் நிழலாய் இருக்கிறார் அப்போ ஆண்டவர் இந்த நாளை நமக்கு கொடுக்கிறது நமக்கு எப்பேற்பட்ட ஒரு போராட்டத்தின் மத்தியில நம்ம இருந்தா கூட உபத்திரவங்கள் மத்தியில நம்ம இருந்தா கூட ஆண்டவர் நமக்கு திடனாய் இருக்கிறார் நெருக்கப்படும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் இந்த வாக்கு தத்தம் தான் எப்பேற்பட்ட பிரச்சனை பெரும் வெள்ளத்தை பெரும் வெள்ளம் வந்து ஒரு சுவரை மோதி இடிக்கிறது போல நம்முடைய இருதயத்துல பாரப்படுத்துகிற ஒரு சில சாத்தானுடைய கிரியினால நமக்கு நிறைய துன்பங்களை கொண்டு வருகிற மனிதர்கள் மத்தியில தான் நம்ம என்ன பண்றோம் இருக்கிறோம் அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது கலங்க கூடாது ஐயோ இந்த துக்க நாள் எனக்கு இதோட முடிஞ்சிடுமா எனக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் வருமா நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொருவரும் கலங்கி கொண்டிருக்கிறோம் கலங்கி கொண்டிருக்கு நம்ம வேதனை தாங்கலையே இன்று என்ன பண்ணலாம் நம்ம ஜீவனை மாத்திக்கலாமா அப்படின்னு கூட நிறைய பேர் நினைச்சிருக்கலாம் இந்த வேதனை இந்த ஒரு சிலருக்கு குடும்பத்துல பிரச்சனை ஒரு சிலருக்கு வியாதி உடம்புல சரீரத்துல பிரச்சனை இன்னும் நல்ல பல பிரச்சனைகள் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டு நம்ம வாழ்ந்த விட ஜீவனை விடுறதே நல்லதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் ஒவ்வொருவரும் நெருக்கத்தின் மத்தியில இருக்கிறோம் அப்ப நெருக்கத்தின் மத்தியில இருக்குமா நம்மளால நினைப்போம் இன்னைக்கு ஆண்டவரோட ஜீவனை எடுத்துட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆண்டவர் என்ன நான் ஏன்தான் இந்த உலகத்துக்கு பாரமா இருக்கிறேனா இன்னைக்கு இந்த வானம் ரெண்டா பிழந்தா கூட நல்லா பண்றேன் அதுக்குள்ள போயிட்டா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நம்ம நெருக்கத்தின் மத்தியில பல விதமான பிள்ளைகளால பிரச்சனை கணவனான பிரச்சனை நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா நம்ம ஒவ்வொரு நாளும் நெருக்கப்பட்டிருக்கிறோம் அதுதான் ஆண்டவர் சொல்றாரு நெருக்கப்பட்டிருக்கிற தண்ணீரோடு இருக்கிற என் பிள்ளைக்கோட உடல்நலம் சரியில்லையே வியாதியோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை நெருக்கம் இருக்குது அந்த நெருக்கத்தின் மத்தியில கண்ணீரோடு இருக்கிறோம் அந்த கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு நீ என்ன பண்ற நெருக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு நான் யாரா இருப்பேன் திடனா இருப்பேன்னு சொல்றாரு திடன்னா என்னது சொல்லுங்க துணையா இருப்பேன் கலங்காது திகழாது நானும் தேவன் சொல்லிருக்கிறார் அப்போ நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம கூட இருக்கிறவர் யாரு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இருக்கும் போது நம்ம எந்த பிரச்சனையும் கண்டு நம்ம என்ன பண்ண கூடாது பின்வாங்க கூடாது ஐயோ இந்த பிரச்சனை வந்துருது நான் ஆண்டவரை தொடர பாடுறேன் ஜெபிக்கிறேன் நான் போறேன் அவர் கடவுளை வணங்குறேன் ஆனா என் குடும்பத்துலதான் இவ்வளவு பிரச்சனை இருக்குது எனக்குதான் இவ்வளவு பிரச்சனை இருக்குது கஷ்டம் இருக்குதுன்னு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க பின்வாங்க எதுக்குங்க போறது ஆலயத்துக்கு போய் எதுக்கு ஜெபிக்கணும் பாடணும் நான் ஆண்டவரை நெருங்கும் போது என் குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருக்குது என் பிள்ளைகளால பிரச்சனை என் கணவனால பிரச்சனை என்னுடைய உறவினர்களால பிரச்சனை என் பெற்றோர்களால பிரச்சனை அப்படின்னு பல பிரச்சனைகளை குறிச்சு நம்ம என்ன பண்றோம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் கண்ணீரோடு இருக்கிறோம் என் பிள்ளைகளுக்கு படிக்க உதவி செய்ய ஆளில்லையே அப்படின்னு பல பிரச்சனைகள் நெருக்கத்தின் மத்தியில நம்ம இருக்கிறோம் இருக்கும்போது நம்ம சோர்ந்து போக கூடாது அதை கண்டு பயப்படக்கூடாது உலகத்துல பரியாசம் இருக்குது நிந்தனை இருக்குது கேலியான பேச்சு திரு வாழ்ந்தாலும் என்ன சொல்லுவாங்க கேலியான பேச்சு பரியாசம் ஐயோ அவங்க எப்படி இருக்கிறாங்க அது மனிதனுடைய இயல்பு இப்படிதான் இருப்பாங்க பாருங்களேன் அப்படிதான் பேசுவாங்க வாழ்ந்தாலும் ஒண்ணு பேசுவாங்க கேட்டுட்டாலும் என்ன பண்ணுவாங்க அதையும் பரியாசம் பண்ணுவாங்க அப்பேற்பட்ட பரியாசம் உலகத்துலதான் நம்ம என்ன பண்றோம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதெல்லாம் பார்த்தோம் ஐயோ இப்படி பேசுறாங்களே ஒரு சிலர் பார்வையெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பார்வையில சுட்டி அடிச்சிடுவாங்க அந்த பார்வையே கொள்ளாத பார்வையா இருக்கும் அப்பேற்பட்ட பார்வை மத்தியிலும் பரியாசம் மத்தியிலும் நம்ம என்ன பண்றோம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதனால வாழ்ந்துட்டு இருக்கும்போது அது கண்டு என்ன கூடாது பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது ஐயோ அவங்க அப்படி பேசுறாங்களே என் குடும்பத்தில் உள்ள கேள்வியா பேசுறாங்களே பரியாசம் பண்றாங்களே நிந்திக்கிறாங்களே நான் கேவலத்துக்குரியவனா இருக்கிறேனே கேவலத்துக்குரியவனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம் உங்களை குறிச்சுதான் ஆண்டவர் பேசுறாரு இன்னைக்கே நான் என்ன என் ஜீவன் ஆண்டவர் எடுத்துக்கொண்ட கூட பரவாயில்ல அப்படின்னு கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு நெருக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் தான் சொல்றாரு திடனாய் இருப்பேன்னு சொல்றாரு கலகாதீங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ அவர் எப்படி இருக்கிறார் ஏழைகளுக்கு அவர் பலனாய் இருக்கிறாரா வெயிலுக்கு ஒதுவோ நிழலாய் இருக்கிறாரா ஆண்டவர் சொன்ன வார்த்தை
உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்து ஆண்டவர் சொல்லின்றார் பாருங்களேன் இந்த வசனத்துல பெரு வெள்ளம் வந்து எப்படி சுவத்தை அடிச்சு சாய்க்குதோ அது போல பிரச்சனை மத்தியில் இருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு அதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க அப்படி வருகின்ற பிரச்சனை இதயமே வெடிச்சிருக்கோ என்ன அப்படி பேசிட்டாங்களே என்ன எப்படி அந்த இதயமே தாங்காத அளவுக்கு கூட வார்த்தைகள் கொட்டுகின்ற மனிதர்கள் கூட இருக்கிறாங்க இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு அது எப்படி வலித்தோ அது அவங்க இந்த வார்த்தை அவங்களை எவ்வளவு புண்படுத்தும் சொல்லிட்டு நினைக்கா நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க அப்படி பேசக்கூடிய மனிதர்கள் மத்தியில தான் நம்ம என்ன பண்றோம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த பேச்செல்லாம் பார்த்துட்டு ஐயோ என்னால அதை மறக்கவே முடியலையே நான் என் ஜீவனை விட்டுறது நல்லது அப்படின்னு நம்ம நினைத்திருக்கிற அப்பெல்லாம் நினைப்போம் அந்த மாதிரி மத்தியில தான் ஆண்டவர் சொல்றாரு நெருக்கப்பட்டிருக்கிற நான் வாழவே முடியல சாமி என்னால இருக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிற உங்களை குறிச்சுதான் ஆண்டவர் சொல்றாரு கலங்காதே திகழாதே அதெல்லாம் பார்த்து பயப்படாத அதெல்லாம் ஒரு மாயை அதெல்லாம் சும்மா பேசு உலகம்தான் இப்படிதான் இருக்கும் அதை கண்டு என்ன பண்ணக்கூடாது பயப்படக்கூடாது நான் உனக்கு திடனா இருப்பேன் உனக்கு துணையா இருப்பேன் உனக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை கூட வரட்டும் உனக்கு எப்பேற்பட்ட விரோதமா பகைவர்கள் கூட எழும்பட்டோம் எழுந்தா கூட அது ஒன்றும் என்ன பண்ணாது வாய்க்காது உனக்கு விரோதமா எழுந்து எந்த ஆயுதமும் வாய்க்காதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்போ நம்ம எதை கண்டு பயப்படக்கூடாது அவங்க பேசினா கூட நாம என்ன பண்ணுது அதுக்கு அடுத்தபடி அவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணக்கூடாது எதுக்கு அவங்கள பேசக்கூடாது நம்ம என்ன பண்ணுவோம் தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் சொன்னது அவ அதே மாதிரி என்ன சொல்லணும்னா அவங்க நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை உண்டாக்குறாங்கன்னு நம்ம என்ன பண்ணணும் அவங்கள போயிட்டு அவங்களையும் நம்ம அவங்க பேசுறதுக்கு ஈக்குவலா என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாது சபிக்கக்கூடாது அவங்களுக்குள்ள கிரியை செய்யற அந்த சாத்தானுடைய கிரியை தான் நம்ம என்ன சொல்லணும் அது இயேசுவின் நாமத்தினாலே அதை கட்டுகிறோம் அதே அந்த பிசாசு நீங்க அகற்றி போடணும் இயேசப்பாவுடைய பாதத்துல உட்காந்து என்ன பண்ணணும் நம்ம ஜெபிக்கணும் ஜெபிச்சா அந்த நமக்கு விரோதமா வருகின்ற அந்த நெருக்கங்களும் அந்த விரோதமா வருகின்ற ஆயுதமும் அது என்ன பண்ணுவோம் அகன்று போயிடும் நீ சும்மா இரு நான் உனக்காக யுத்தம் செய்வேன் சொல்லிக்கிறேன் நீ சும்மா இரு நீ ஏன் பிள்ளை உனக்கு விரோதமா பேசுறாங்களா உனக்கு நெருக்கப்படுறாங்களா உனக்கு துன்பத்தை கொடுக்குறாங்களா நீ என்ன பண்ற நீ அமைதியா நீ சும்மா இரு நான் யுத்தம் பண்ற ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை மகிமை நிறைந்த வார்த்தை ஒரு அபிஷேகமான வார்த்தை ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகாது நம்ம வேதத்துல பாக்குறோம் அப்போ இப்ப இப்படி நெருக்கத்தின் மத்தியில வாழ்ந்த பிள்ளைகளை பத்தி ரெண்டு பேரை பத்தி தான் இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம் அப்போ நமக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள் எப்படி இந்த உலக பாடுகள் நமக்கு இருக்குதோ அதே மாதிரி உலக பாடுகளோடு வாழ்ந்த இரண்டு மனிதர்களை பத்தி தான் நம்ம வேதத்துல இன்னைக்கு பார்க்க போறோம் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட இரண்டு மனிதர்கள் பத்தி தான் நம்ம என்ன பண்றோம் இந்த வேதத்துல இன்னைக்கு பார்க்க போறோம் நெருக்கப்பட்ட அவர்கள் எப்படி மீட்கப்பட்டாங்க எப்படி தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார் அப்படின்றத பத்தி தான் இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம் 1 Samuel 17:45 நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் கேடகத்தோடும் என்னோடு வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய கொஞ்சம் செல்ல அவங்க வீட்டுக்கு செல்லமா இருப்பாங்க அதே போலதான் தாவீது பாருங்க
அப்படி இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ தாய் தகப்பன் உங்களை கைவிடலாம்,
பரியாசம் பண்ணலாம், நிந்திக்கலாம், உங்களை துரத்தி விட படலாம்,
சேனைகளை மீட்டெடுக்கும் இஸ்ரவேலுக்கு ஒரு சாட்சி அளிக்கும் பிள்ளைகளை அவங்க என்ன பண்ணாரு அவர் தெரிந்து கொள்ள போகிறார் ஆண்டவர் தாவீது எப்படி தெரிந்து கொண்டாரோ அது போல நீங்க தேவனுக்கு சாட்சியின் பிள்ளைகளாக இருக்க போறீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த நாள்ல பேசுறாரு அப்புறம் நெகேமியா இரண்டாவது வசனம் எடுத்து படிங்க அதுவே அந்த குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம்